அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன், உங்களோட கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓ, இந்த கிளாஸ் இருக்கு, நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் அது. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பேட்ச் 2 நடந்திருக்கக்கூடிய நிலையில் பேட்ச் 3 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 4 டு செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைன் ஜூமில் லைவாக நடக்கிறதுக்குது. இன்னும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்க, லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது. இந்த கிளாஸில் எந்தெந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா www.amsouls.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்றென்றைய தினத்தில் எந்தெந்த மாதிரி விஷயத்தை பார்க்க போகிறோன்றத லிஸ்ட் இருக்குது, ப்ளஸ் ப்ரௌச்சராகவும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பேட்ச் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரியணும் அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே ஃபீட்பேக்கோட ஆடியோஸும் இருக்குது அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலட்சுமி விரதம் வர இருக்குது. அந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் பல வீடியோவில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா நான் வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் படிக்க போகிறேன். ஏன்னா பல பேர் கேட்டுட்டு இருக்கிறது என்னென்னா எல்லாருமே அவங்கவுங்களோட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்களே பஞ்சாங்கத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுனால இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லா பண்டிகைகளும் எதை உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த நான் அப்படின்னக்கூடிய அந்த தன்மையை எடுக்கிறத தான் உணர்த்துது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தால் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதமாக இருக்கும், கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இப்போ வரலட்சுமி விரதம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வரலட்சுமி அவர்களுக்கு வந்து அந்த லட்சுமி அவங்களுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி சுமங்கலிக்கு இருக்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 9 ஜாக்கெட் பிட்டு வச்சு இல்லை 11 ஜாக்கெட் பிட்டு வச்சு வர்றவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கொடுப்போம், அவங்களுக்கு சாப்பாடு உணவளிப்போம். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். அதே மாதிரி நான் அப்படின்ற கூடிய அந்த தன்மையை எடுக்கக்கூடிய தன்மையிலையும் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் இந்த மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்றது நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பண்டிகையிலையும் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஓகே, அப்போ இந்த பஞ்சாங்கத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தே நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 25/8/2023 அன்னைக்கு தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வரலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம் வீட்டை பசுஞ்சாணத்தால் மொழுகி கோலமிட வேண்டும். இந்த பசுஞ்சாணம் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா இப்போ நான் சில கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா சாணி பவுடர் அப்படின்னே ஒன்று இருக்குது. அந்த சாணி பவுடர் வந்து முழுக்க முழுக்க கெமிக்கலால் ஆனது, அது சாணியே கிடையாது. அது சாணி பவுடர் ஏன் போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்குது, பெருசாக நம்ம போய் எடுத்துகிட்டு வரணுன்றது கிடையாது, கடையில் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லி அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அது முழுக்க முழுக்க கெமிக்கல், அதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பசுஞ்சாணம் எதுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா நெகட்டிவான எனர்ஜி எடுக்கும், கிருமிகளை எடுக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அதனால தான் பசுஞ்சாணம்ன்றது ரொம்ப அடிப்படையாக சொல்லப்பட்ட விஷயம். முடிஞ்சால் பசுஞ்சாணத்தை போட்டு அன்றைக்கி வந்து வீட்டை வந்து முழுகி விடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த கெமிக்கல் பவுடர்லாம் வாங்கி தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க, அதை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தாமையே விட்டுடலாம். அன்றைய தினம் வீட்டை பசுஞ்சாணத்தால் முழுகி கோலமிட வேண்டும். ஒரு மண்டபம் போல் அமைத்து அம்மண்டபத்தில் முதலில் ஒரு அடி சமசதுரமாக நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு வெள்ளி அல்லது செம்பு குடத்தை வைத்து அதை அரிசி அல்லது ஜலத்தால் நிரப்பி அப்படின்னா அந்த வைக்கக்கூடிய குடம் இருக்குல்ல அந்த குடத்தில் வந்து தண்ணீர் ஊற்றி அல்லது அந்த குடத்தில் வந்து முழுக்க முழுக்க அரிசியை போட்டு நிரப்பி மாவிலை கொத்து தேங்காய் முதலியவற்றை வைத்து சந்தனம் அக்ஷதை மற்றும் புஷ்பங்களால் அலங்காரம் செய்து அந்த கலசத்தின் மேல் லக்ஷ்மி தேவியின் அழகான உருவத்தை வைத்து இதெல்லாமே வச்சதுக்கப்புறம் அந்த கலசத்துக்கு மேலே லக்ஷ்மி தேவியின் உருவத்தை வைக்க சொல்லி சொல்கிறாங்க. அது நீங்கள் படமாக இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன சிலை மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதையும் தாராளமாக வச்சுக்கலாம். அந்த கலசத்தின் மேல் லக்ஷ்மி தேவியின் அழகான உருவத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினம் பூஜையில் வைத்த நோன்பு கயிறை வலது கையில் அணிய வேண்டும். தனக்கு தெரிந்த மகாலட்சுமியின் மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து சுமங்கலி பூஜையும் செய்து அவர்களுக்கு உணவளித்து தானும் உணவருந்த வேண்டும். இவ்வாறு செய்தால் நீண்ட ஆயுளும் மாங்கல்யமும் பெறுவர் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இதோட அடிப்படை என்ன அப்படின்னா வரக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுங்க அப்படின்றதா, உணவளிக்கிறதா இருக்கட்டும், நீங்களும் நல்ல மாங்கல்யத்தோடு நீங்கள் ரொம்ப நீண்ட நாள் வாழணும், உங்கள் கணவரோடு நீங்கள் வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய விஷயம், அவங்கள வந்து வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த வரலட்சுமி நோன்புமே வந்து இருக்குது. அதனால் நீங்கள் அன்றைக்கி வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பாக கொடுக்கும்போது உணவை நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு அது பல மடங்கு அதிகமாக வரும். எதுக்கு இந்த விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும்.
இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது 100% 100% உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த எண்ணத்தில் கொடுக்கும்போது அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் அவங்களோட கணவரோட நல்லா இருக்கணும் அப்படின் போது நீங்களும் நல்லா இருப்பீங்க. 100% நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களோட கணவரோட நீண்ட ஆயுளோட நல்லா நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக சுகமாக உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்றது தான் அந்த வரலட்சுமி நோன்பாகவே இருக்குது, நான் பார்க்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்களாலே போதுமானது. அதே மாதிரி இவ்வளோ எனக்கு வந்து 9 பேர் கொடுக்க முடியாது, 11 பேர் கொடுக்க முடியாது, நான் யாராவது ஒருத்தர் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். இல்லைங்க, எனக்கு ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இது இருக்காது. அந்த அளவுக்கு எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் பழக்கம் இல்லை, அதே மாதிரி என்னை சுற்றி உள்ளவங்களும் பழக்கம் இல்லை, என்னோட சொந்தக்காரங்களும் பழக்கம் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இறைவனை நீங்கள் வேண்டிக்கிங்க, வரலட்சுமியோட பூஜை அந்த விரதத்தை மட்டும் கடைபிடிச்சிங்க, அதுவே போதுமானது. அதனால தான் இந்த வரலட்சுமி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிப்பாங்கன்னா, கல்யாணம் ஆகாத பெண்கள், கல்யாணமான பெண்கள். கல்யாணம் ஆகாத பெண்கள் எதுக்காக கடைபிடிப்பாங்கன்னா, நல்ல ஒரு கணவன் வரணும் அப்படின்றதுனால கடைபிடிப்பாங்க. கல்யாணம் ஆன பெண்கள், என்னோட கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கடைபிடிப்பாங்க. ஸோ இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.